हलो फ्रेंड्स लोकल माफिया तमिल नल्कमे वनक नम चल वार आर सब्सक्रेबरे क्रा पड़ी इतने कंपा सब्सक्रेबरान उल्ला ना नंबर इन वरुमें आदरव नहीं अब ना केटकें नर वो इतनी वीडियो अदपी वीडियो अब नर कमेंट्स एल कमेंट ना पड़चिक नेरम कुछ पी उड़े वीडियो पड़े बट एल नहीं कंटेंट पत ना कंपा वीडियो पड़े अभी चलिक यूट्यूब कमेंट मट नम चल् फेसबुक इंस्टाग्राम तनिया पेजुमें अजो लिंक ना वीडियो डिस्क्रिप्शन को अगेमें अज फालो पड़ी अगर उमेंट पड़े इनकी नम्बर पाकपो वीडियो ये अब कारा गूगल यूट्यूब इत प्लाटाम ये सर वर्क सर्वर डन आभी प्रच्न अंतम नरेपो तो मुख्य विषय तेड़ गूगल यूस पड़ मुड़े यूट्यूबे नरे यूस पड़ मुड़ा अंत सून वूगल इलेना उलगं एपी अब नम्बर योजि पाता कंपा नर विषय गूगले सार्दे नम्बर नम्बर एदाड़ो अब टू मोबाइल फोन एगे कंपिड़ो अभी इलेना अब नम योजि पाता नमक मुड़ा अभी उम्मी सो मनि वाक नम्बर वाक मुख्यत्व वाईकूलो प्राक्ट गूगल कंपनियो हिस्ट्री अगो कदय पता वीडियो पाकपो मरकाम वीडियो मुझसा पांग वेलकम टू लोकल माफिया तमिल नान उवन मनोज चंद्रशेखर इनकी नम्ब आड्राइड स्मार्ट फोन अलग एदार्ट फोन गूगलो प्राक्ट्स इलामे मुड़ा अब गूगलो प्राक्टू नम्बर उणवपुर मारे अत्यावश्य और देव अभी अल्वक मारी इप्डिया मिपे कंपनिया गूगल मार्नदी गूगल 1996 वर्षों अमेरिका कैलिफोर्निया स्टैनफोर्ड यूनिवर्सिटी पढ़ते रे स्टूडेंटो रिसर्च प्राजेक्ट आरमिकपा अभी இந்த கூகுள் கம்பெனிக்கான ப்ராஜெக்ட்டை காலேஜ் படிக்கும்போதே பண்ணவங்க பேர் என்னன்னு கேட்டோன்னா லாரி பேட்ச் செர்கே பிரைன் அப்படிங்கிற அந்த ரெண்டு பேர் தான் இதை பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாத இவங்க கூட இவங்களோட ஃப்ரெண்டாக இருந்த ஸ்காட் ஹாசன் அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரு. இந்த ஸ்காட் ஹாசன் தான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கூகுளுக்கான அல்காரிதம் அதுக்கான கோட் எல்லாமே எழுதியிருக்கிறாரு. அவர் கோட் எழுதுறதுல ரொம்ப புத்திசாலியாகவும் இருந்திருக்கிறாரு. பின் காலங்களில் வந்து அவர் வந்து இந்த கூகுள் நிறுவனத்தை விட்டு வெளியேறி தனியாகவே அவரே வில்லோ கேரேஜ் அப்படிங்கிற ஒரு ரோபாட்டிக்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கூகுளில் இப்போ ஸ்காட் ஹாசன் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த போது லாரி பேஜ் வந்து சர்ச் இன்ஜின்கான ஒரு ஐடியாவை தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கான அல்காரிதம் எழுதுறதுக்கான ஹெல்ப்பையும் தான் அவர் ஸ்காட் ஹாசன் கிட்ட கேட்டிருக்கிறாரு. இந்த அல்காரிதம்கான ஆரம்ப காலகட்ட பேர் இவங்க பேஜ் ரேங்க் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. நிறைய இன்டர்நெட் பேஜிலேருந்து பேக் லிங்க்லேருந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு பேஜாக ரேங்கிங்கில் கொடுக்கறதுனால இதை பேஜ் ரேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது பேக் ரப் அப்படிங்கிற அந்த ஒரு பேர்லேயும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கூகுளோட சர்ச் இன்ஜினை கூப்பிட்டு 1996 தான் இதுக்கான ஐடியாவே இவங்களுக்கு கிடைச்சிது. இவங்க அந்த கம்பெனியும் ஆரம்பிக்கவும் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் சைனீஸ் கம்பெனியான ரேங்க் டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சர்ச் இன்ஜின் தான் வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. சைனாவில் இப்போ வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த பைடு அப்படிங்கக்கூடிய சர்ச் இன்ஜின் இது தான், அதோட ஆரிஜின் தான் ரேங்க் டெக்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. கம்பெனி ஆரம்பிக்கிற ஐடியாவுக்கு வந்து கம்பெனியும் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூகுள் அப்படிங்கிற பேர் எப்படி அவங்க வச்சாங்க அப்படின்னு கேட்டோன்னா கூகுள் அப்படின்னு சொல்லி 10^100 அப்படின்னு ஒன்றுக்கு பக்கத்தில் 100 வரக்கூடிய ஒரு டெர்மினாலஜி இருக்குது. அந்த டேர்மை தான் இவங்க இவங்களோட கம்பெனிக்கான பேராக வைக்கலாம், அந்த சர்ச் இன்ஜினோட பேராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மிஸ்பெல்லிங்கில் கூகுள் அப்படிங்கிறத கூகுள் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. அதுவே வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் கூகுள் அப்படின்னு இந்த பேரை வச்சு 1997 இவங்க www.google.com அப்படிங்கக்கூடிய அந்த வெப்சைட் டொமைனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே வருஷத்தில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு PhD படித்த ஒரு ஆளான கிரைக் சில்வர்ஸ்டன் அப்படிங்கிறவரையும் முதல் எம்ப்ளாயியாக கூகுளுக்கு அவங்க ரெக்ரூட்டும் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணி இவங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு அதிகமான அந்த ஃபண்ட் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்களோட பிஸ்னஸை இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறது, நம்ம கையில் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் 1998 மற்றும் 99 இவங்களுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க.
அதில் ரொம்ப முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து இவங்க கூகுள் கம்பெனிக்கு $100,000 வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. அமேசான் கம்பெனியோட நிறுவனராக இருக்கக்கூடிய ஜெஃப் பிசோஸ் அவரும் இந்த கூகுளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வராரு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய டேவிட் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவரும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாது ஒரு இந்தியனான அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய ராம் ஸ்ரீராம் அப்படிங்கக்கூடிய லயோலாவில் இங்கே சென்னையில் படித்து அமெரிக்காவில் போய் செட்டிலான அந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் கூகுள் கம்பெனி மேலே ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இத்தனை நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்த பிறகு கூகுள் கம்பெனியோட அந்த ஃபண்டு $1 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலே உயர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க கூகுளோட ஃபஸ்ட்டு ஷாப்பையே ஓப்பன் பண்ணுறாங்க. மென்ட்லோ பார்க் அப்படிங்கிற இடத்துல கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய இவங்களோட முதல் ஷாப்பை அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே நல்ல நிறைய வளர்ச்சி அடைஞ்சு ஒரு 25 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அவங்களோட வருமானத்தை வந்து உயர்த்திட்டாங்க. 1999வது வருஷம் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவோட சிலிக்கான் வெலி அப்படின்னு சொல்லப்படுற பாலோ ஆல்டோ அப்படிங்கிற இடத்துல கூகுள் அவங்களோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2000வது வருஷத்தில் யாஹூ சர்ச் அப்படிங்கிறதுக்கு கூகுள் வந்து அவங்களோட சர்ச் இன்ஜினாக டீஃபால்ட் சர்ச் இன்ஜினாக அவங்களுக்கு யாஹூக்கும் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன இடத்துல சின்ன ஸ்பேஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த கூகுள் கம்பெனி 2003 சிலிக்கான் கிராஃபிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனியோட 2 பில்டிங்ஸை லீஸுக்கு எடுக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு 3 வருஷத்தில் அந்த 2 பில்டிங்ஸையும் சொந்தமாகவே வாங்கிடுறாங்க $319 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து. மில்லியனில் இருந்த இவங்களோட பிஸ்னஸ் வந்து பில்லியனுக்கு மாறினது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா ஷேர் மார்க்கெட்டில் பப்ளிக் ஃபண்டுக்கு இவங்க ஆஃபர் பண்ண பிறகு தான் 2004வது வருஷம் 2 கோடி ஷேர்ஸை வந்து இவங்க கிட்டத்தட்ட 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு தான் இந்த கூகுள் கம்பெனியோட சொத்து மதிப்பு ஒட்டுமொத்தமாக 23 பில்லியன் அமெரிக்க டாலராக மாறி இருக்குது. இந்த கூகுள் கம்பெனியோட மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனான ஒரு விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறது எதுனா 2005 இவங்க வாங்கின அந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது தனிப்பட்ட வேற ஒரு நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. 2005 கூகுள் வந்து இது மேலே இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆண்ட்ராய்டை வாங்குறாங்க. அது ஆரம்ப காலகட்டத்தில் இதோட கண்டுபிடிப்புக்காகவே கூகுள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வேற ஒரு கம்பெனி மேலே அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம். 2005 இவங்க இந்த ஆண்ட்ராய்டை வாங்கின பிறகு HTC, மோட்டோரோலா, சாம்சங் இந்த மாதிரியான மொபைல் கம்பெனிகளோட டீல் வச்சுக்கிட்டு இந்த ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரையும் ரிலீஸ் பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போதைய காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட 50 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த ஆண்ட்ராய்டினால் மட்டுமே கூகுளுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு 2006 யூடியூப் அப்படிங்கக்கூடிய வீடியோ ஸ்ட்ரீமிங் வெப்சைட்டை வாங்குறாங்க 1.65 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து. இந்த யூடியூப் 2005வது வருஷம் பேபாலில் வேலை பார்த்துட்டு வெளியில் வந்த சில எம்ப்ளாயீஸால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வெப் ஸ்ட்ரீமிங் இதாக இருக்குது. ஸோ அதையும் கூகுள் வந்து பெரிய தொகை கொடுத்து வாங்குறாங்க. அதன் பிறகு 2007வது வருஷம் டபுள் கிளிக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆட் ஆன்லைன் வெப்சைட்டை வந்து வாங்குறாங்க. அதை ரீபிராண்ட் பண்ணி தான் கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிற பேரில் விளம்பரம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே வந்து நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறது அதையெல்லாம் தாண்டி ஆன்லைன்லேயோ அல்லது மொபைல் ஆப்லேயோ விளம்பரம் வருது அப்படின்னா இது எல்லாமே இந்த கூகுளோட டபுள் கிளிக் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கி அவங்க ரீபிராண்ட் பண்ணது தான் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த கூகுள் கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மட்டுமே மிகப்பெரிய ஒரு தொகை வந்து வருமானமாக கிடைக்கிது. அவங்களோட மொத்த வருமானத்தில் கிட்டத்தட்ட 30-40% இந்த கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த விளம்பரங்கள் மூலமாக மட்டுமே கிடைக்கிது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. அதன் பிறகு 2011வது வருஷம் மோட்டோரோலா மொபிலிட்டி அப்படிங்கக்கூடிய அந்த மோட்டோரோலா மொபைல் தயாரிக்கக்கூடிய கம்பெனியாக 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து வாங்குறாங்க. அந்த மொபைல் ஃபோனுக்கான பேட்டண்ட்டையும் வாங்குறாங்க. இது இவங்களோட ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரை இன்னும் பெரிய அளவில் வெளியிடுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். 2012வது வருஷத்தில் இந்த கூகுளோட வருட வருமானம் 50 பில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 36 லட்சம் கோடி ரூபாய் வருட வருமானம் வர்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதன் பிறகு 2013 வேஸ் அப்படின்னு சொல்லப்படுற இஸ்ரேலோட ஒரு மேப் சாஃப்ட்வேரை வாங்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுதான் இப்போ கூகுள் மேப்ஸ் நேவிகேஷன் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அதே வருஷத்தில் கேலிகோ அப்படிங்கக்கூடிய ஒரு ஹெல்த் கேர் பயோடெக் மெடிக்கல் ரிலேட்டட் ஒரு வெப்சைட் கம்பெனியும் வாங்குறாங்க. 2014 டீப் மைண்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு லண்டனை சேர்ந்த கம்பெனியும் வாங்குறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் தான் கூகுள் சர்ச்சையும் கூகுள் வாய்ஸ் சர்ச் இந்த மாதிரி இருக்கக்கூடியது யூடியூப்பில் மிகப்பெரிய நிறைய சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறது இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டீப் மைண்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கக்கூடிய அந்த மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க.
அது வரைக்கும் வெறுமனே கூகுள் கூகுள் கம்பெனி அப்படின்ற பேரை மாற்றி 2015 ஆல்ஃபபெட் அப்படிங்கக்கூடிய ஒரு குரூப்பை உருவாக்கி அதுக்கு கீழே தான் இந்த கூகுள் அதன் மற்ற நிறுவனங்கள் எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த கூகுளுக்கும் ஆல்ஃபபெட்டுக்கும் சிஇஓவாக இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயமா இருக்கும். 2019 ஸ்டாடியா அப்படிங்கக்கூடிய ஒரு கேமிங் கிளவுட் சைட்டையும் லான்ச் பண்ணாங்க. இது கேமர்ஸ் கேம் விளையாடக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. அந்த அமெரிக்காலையும் ஆகட்டும் மற்ற நிறைய கண்ட்ரீஸில் 2019 வருஷம் யூஎஸ் கவர்மெண்ட்டால் கூகுள் மேலே ஒரு கேஸ் போடப்பட்டுச்சு. அந்த கேஸுக்காக ஆஜராகி சுந்தர் பிச்சை நிறைய வாக்குமூலம் கொடுத்துருந்தாரு, நிறைய உரையாடல்கள், அது எல்லாமே வீடியோவாக வந்துச்சு. அது எதனாலனா கூகுள் கம்பெனி அடுத்தவங்களோட டேட்டாலாம் திருடுதா, அல்லது கூகுள் கம்பெனி அவங்க மட்டும் மோனோபோலி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு தான் வருதா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனே பண்ணாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கேஸில் ஜெயிச்சு வெளியிலேயே வந்துட்டாங்க கூகுள். கூகுள் இப்போ தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது உலக மக்களில், முக்கியமாக இந்தியாவில், அமெரிக்காவில், இது மாதிரியான கண்ட்ரீஸில் கூகுள் இல்லாட்டி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாகவே கூகுள் கம்பெனி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா கூகுள் ஜிமெயில், கூகுள் மேப்ஸ், கூகுள் எர்த், கூகுள் டிரைவ் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய கிளவுட் ஸ்டோரேஜ், கூகுள் டாக்ஸ் அப்படின்னு வரக்கூடிய அந்த டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணுறது, கூகுள் ஷீட்ஸ் ஸ்லைட்ஸ் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஆப்போசிட்டாக எக்ஸல் மாதிரியும் பவர் பாயிண்ட் மாதிரியும் வந்த அந்த சாஃப்ட்வேர் அதெல்லாம் இவங்களோட தான். கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆப்பு ரொம்ப மிக சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 50 கோடி பேர் இந்த உலக அளவில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் 110 லாங்குவேஜஸ்க்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. அதன் பிறகு நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த யூடியூப் அப்படிங்கக்கூடிய அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மும் கூகுளோட தான். அதுக்கப்புறம் கூகுள் ஆட்சென்ஸ் அப்படிங்கிற பேரில் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூகுளோட மிகப்பெரிய ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ஆட்சென்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அதன் பிறகு கூகுள் மை பிஸ்னஸ் அப்படிங்கிற பேரில் மேனேஜிங் த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க. அது வந்து நம்மளோட பர்சனல் பிஸ்னஸுக்கான தேவைகள் எல்லாத்தையும் அந்த கூகுள் மை பிஸ்னஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சர்வீஸ் மூலமாக நம்ம வாங்கிக்கலாம் நம்ம பிஸ்னஸோட க்ரோத்துக்காக. அதன் பிறகு கூகுள் டியோ ஹேங் அவுட் அப்படிங்கக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே இவங்களோட தான். ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் சாஃப்ட்வேர் இவங்களோட தான். க்ரோம் ப்ரௌசர் அப்படிங்கிறது இவங்களோட தான். அது போக எக்கச்சக்க நிறைய மொபைல் ஆப்ஸு கூகுள் 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 அப்படிங்கிற பேரில் வர்றது எல்லாமே இவங்களோட தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாது இவங்க கூகுள் நெக்ஸஸ் அப்படிங்கிற பேரில் மொபைல் ஃபோனுமே தயாரித்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த நெக்ஸஸ் தான் இப்போ பேர் மாற்றி பிக்சல் அப்படிங்கிற பேரில், கூகுள் பிக்சல் அப்படிங்கிற பேரில் ஃபோன் வரும் இல்லையா, அதெல்லாம் நம்மளால் வாங்கவே முடியாது, ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருக்கும். பட் அமெரிக்காவில் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க, இந்தியாவில் யாரும் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் இந்த கூகுளோட தாங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாது க்ரோம் புக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற பேரில் டேப்லெட்டுமே இந்த கூகுள் வந்து வெளியிடுறாங்க. அந்த க்ரோம் புக் டேப்லெட்டுக்காக இவங்க க்ரோம் ஓஎஸ் அப்படிங்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு கூகுள் நெஸ்ட், கூகுள் மினி, கூகுள் ஹோம் மேக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கூடிய சர்ச் டிவைசஸ் இது எல்லாமே இந்த கூகுள் வெளியிட்டிருக்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. ஹார்ட்வேர் மட்டும் இல்லாது கூகுள் வைஃபை, வைஃபை ரவுட்டர் இதை மாதிரியான சர்வீஸும் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூகுள் ஃபைபர் அப்படிங்கிற பேரில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சர்வீஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூகுள் பே, கூகுள் வாலெட் அப்படிங்கிற பேரில் இவங்க பேமெண்ட் மணி டிரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் சர்வீஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாது நம்ம சொல்ல முடியாத எண்ணற்ற சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸு இந்த கூகுள் கம்பெனி ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக மாறியிருக்கிறாங்க. இதனால தான் நான் சொன்னேன், நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உலகத்தை மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய Top 10 கம்பெனிகள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கூகுளுக்கு தான் No. 1 பிளேஸை கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்ம ஊரில் மக்கள் ஒரு 10 பேரை நம்ம கணக்கெடுத்து பார்த்தோன்னா அதில் 10 பேருமே கூகுள் யூஸ் பண்ணக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்க. ஸோ 100% கிட்டத்தட்ட 90%க்கு மேலே கூகுளோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க நம்ம நாட்டில் மட்டும் எடுத்து பார்த்தோன்னா. அப்போ அமெரிக்காவில் யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காவில் கண்டிப்பாக 100%ஆக தான் இருப்பாங்க. இந்த கூகுள் கம்பெனிக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான அலுவலகங்கள் இருக்குது. 40க்கும் அதிகமான கண்ட்ரீஸில் இவங்களோட அலுவலகங்களை வச்சுருக்காங்க. இந்த ஆல்ஃபபெட் கம்பெனி வந்து
ஒரு வருஷத்துக்கு 160 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வருட வருமானம் மட்டுமே ஈட்டுறாங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 1,100,000 கோடி ரூபாய் இவங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு மட்டுமே வருமானமாக கிடைக்குது. இது எல்லாத்தையும் விட நம்ம ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் எதுன்னு கேட்டோன்னா, இது எல்லாத்துக்கும் இந்த உலகையே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழனாக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை அப்படிங்கிறது தான். ஸோ அவரை நினச்சி நம்ம ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். இந்த வீடியோவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எந்த ஒரு ஸ்டார்ட் அப் ஆகட்டும், இப்போ மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே எடுத்துக்கிட்டோம்னாலும், அமெரிக்கன் கம்பெனிஸ் குறிப்பாக எடுத்துக்கிட்டோன்னா, யாஹூ ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இது எல்லாமே காலேஜ் ப்ராஜெக்ட்லேருந்து உருவான அந்த சின்ன ஒரு தீப்பொறியிலேருந்து உருவான மிகப்பெரிய கம்பெனிஸ் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸுக்கும் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுமே தாங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை எப்படி இன்னோவேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து சொந்தமாக ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே ப்ராஜெக்டை பெரிய அளவில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கண்டிப்பாக தேடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பை தேடி ரொம்ப கடுமையாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும், நீங்கள் கூகுள் கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்ததாக எந்த கம்பெனியை பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம லோக்கல் மாஃபியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர்.